அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு இதுகுறித்து உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மழையில் நெல் மூட்டைகள் நனைந்ததை ஊடகங்களில் பார்க்க முடிந்ததாக நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். மதுரை மேலூரில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி பதிலளிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்திருக்கின்ற செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் இதுகுறித்து தற்பொழுது உயர்நீதிமன்ற கிளையானது தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே நெல் மூட்டைகள் காத்திருப்பதும் கொள்முதலுக்கு தாமதம் ஏற்படுவதும் அந்த நெல் மூட்டைகள் திடீரென்று வருகின்ற மழையால் நனைவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்த செய்திகள் புதிய தலைமுறையிலும் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். இந்நிலையில் தமிழக அரசு இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை மேலூரில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மழையில் நெல் மூட்டைகள் நனைந்ததை ஊடகங்களில் பார்க்க முடிந்தது என்றும் நீதிபதிகள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். நெல் மூட்டைகளை பாதுகாக்க அரசால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பதிலளிக்க தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள்.